வணக்கம் பிள்ளைகள், உங்களை மீண்டும் சந்திப்பதில் எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்குது. சரி, நாங்கள் இப்போ பாடத்துக்கு போவோம். தரம் ஐந்தில் தமிழ் பாடத்தில் படிப்பினை தரும் கதைகள் தொடர்பாக நாங்கள் இன்றைக்கு படிக்க போகிறோம். இதில் இந்த கதைகள் மூலம், இந்த படிப்பினை தரும் கதைகள் மூலமாக எங்களுடைய குடும்பத்தில் எங்களுடைய கதைகள் எல்லாம் நல்ல விருப்பமாக இருக்கும் கேட்கறதுக்கு. இப்போ அந்த குடும்பத்தில் தாத்தா, பாட்டி, அம்மா, அப்பா இவர்களிடமெல்லாம் நாங்கள் கதைகளை கேட்டு எவ்வளோ ஆசையாக விருப்பமாக நாங்கள் இந்த கதைகளை கேட்கக்கூடியதாக இருக்கும். அவ்வாறு நாங்கள் கேட்பதன் மூலமாக இந்த குடும்ப உறவு, இந்த அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி இவ்வாறான இந்த குடும்ப உறவுகள் எங்களுக்கு நெருக்கமடையக்கூடியதாக இருக்கிறது. அடுத்தது, நாங்கள் இந்த கதைகளை அடிக்கடி கேட்கறதால இந்த பேசுகிற திறமைகள், அதாவது பேசுவதை கேட்கிறது, இந்த காதால் நாங்கள் கேட்கிறோம், அந்த சொற்கள், நல்ல நல்ல சொற்களை நாங்கள் கேட்டு பழகக்கூடியதாக இந்த கதைகள் மூலம் எங்களுக்கு தெளிவாக இருக்கும். அடுத்ததை பாருங்க, பேசுகிற திறன், இந்த படிப்பினை தரும் கதைகளை நாங்கள் கேட்பதனூடாக பேசுவது, எங்கள் பேச்சுக்கள். அடுத்தது, கட்டுரை எழுதுவது, அவ்வாறான சில கற்பனை சக்திகளை இந்த கதைகள் மூலமாக நாங்கள் வளர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததை பாருங்க, நல்ல நல்ல படிப்பினை கதைகள் மூலம் சிறந்த பண்புகளை நாங்கள் வளர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இப்போ அடுத்தவரிடத்தில் உதவி செய்தல், மற்றவர்களுக்கு உதவி செய்தல், அடுத்தது உண்மை பேசுதல், இவ்வாறான நாங்கள் எங்களுடைய சின்ன சின்ன தேவைகளை நாங்களே செய்து கொள்ளக்கூடியதாக இந்த படிப்பினை கதைகள் மூலமாக நாங்கள் நல்ல பண்புகளை வளர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்தது, இப்போ நாங்கள் போய் சாப்பிட்டு விட்டு இரவு நித்திரைக்கு செல்வோம். அவ்வாறு நித்திரைக்கு போகும்போது நாங்கள் நல்ல கதைகளை கேட்கின்றோம். அவ்வாறு கதைகள் கேட்கும்போது, அந்த கதைகளை கேட்டுவிட்டு நாங்கள் உறங்குவதால் இனிமையான கனவுகள் வருகின்றது எங்களுக்கு. அடுத்தது, ஆழ்ந்த உறக்கம், ஆழ்ந்த உறக்கம் வருகின்றது. மற்றது, நாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்ற உணர்வு எங்களுக்குள்ளே எழுகின்றது. அப்போ இவ்வாறு நாங்கள் இந்த படிப்பினை கதைகள் மூலமாக நல்ல சிறந்த பண்புகளை நாங்கள் வளர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. சரி பிள்ளைகள், இப்போ நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். உங்களுக்கு கதைகள் என்ன நல்ல விருப்பம். அப்போ நான் இப்போ ஒரு கதை சொல்ல போகிறேன், தென்றலும் சுழல் காற்றும். இப்போ இந்த கதையை நீங்கள், நான் ஒரு பொம்மை மூலமாக நான் உங்களுக்கு அந்த கதையை சொல்லுவேன். நீங்கள் அந்த கதையை அவதானமாக கேட்க வேண்டும். நான் உங்களுக்கு தென்றலும் சுழல் காற்றும் என்ற கதையை இப்போ சொல்ல போறேன். நீங்க எல்லாரும் கவனமா கேட்க வேணும், சரியா? தூரத்துல மாமரம் ஒன்று சிலிர்த்து ஆடிக்கொண்டு இருந்துச்சாம். அந்த குலைகள் எல்லாம் நிறைய தங்க மாம்பழங்கள் அழகாக தொங்கி கொண்டு இருந்துச்சாம். அப்போ ஒரு அணிப்பிள்ளையும் கிளிப்பிள்ளையும் அந்த மாமரத்துக்கு கிட்ட வந்துச்சாம். அங்க வந்து, அம்மா, மாமரத்தாயி, நான் எங்களுக்கு பசிக்குது, எங்களுக்கு மாம்பழம் தருவீங்களா என்று அந்த கிளிப்புள்ள கேட்டுச்சாம். உங்களுக்கு தானே பழங்கள் வச்சிருக்கிறேன், நன்றாக சாப்பிடுங்கோ என்று சொல்லி அந்த மாமரம் கூறிச்சான். மாவம்மா, இன்றைக்கு நீங்க நல்ல ஆனந்தமா சந்தோஷமா இருக்கிறீங்க, என்ன காரணம் என்று விசாரித்ததாம் மணி பிள்ளை. பிள்ளைகளே, தென்றல் மாமா வந்திருக்கிறார், அவர் வந்திருப்பதே ஓர் இன்பந்தானே என்று கூறியதாம் மாமரம். இரண்டு நாள் கழித்து திரும்பவும் அணிப்பிள்ளையும் கிளிப்பிள்ளையும்
அந்த மாமரத்தை தேடி வந்துச்சா. மாவம்மா, நேற்றெல்லாம் ஓவென்று அலறிக்கொண்டிருந்தீங்களே, என்ன காரணம் என்று இந்த அணிப்பிள்ளை கேட்டுச்சான். இது என்ன அநியாயம் மாமரத்தாயி, உன் கிளைகள் எல்லாம் ஏன் இப்படி முறிந்து கிடக்கின்றன? ஐயோ, பழங்கள் எல்லாம் கீழே விழுந்து அழுகி போச்சே, என்ன காரணம் என்று பதறி போய் கேட்டது கிளிப்பிள்ளை. பிள்ளைகளே, நேற்று சுழற்காற்று என்கிற முரடன் வந்தான். அவன் செய்த அட்டூழியம்தான் இது என்று கூறி ஓவென்று கண்ணீர் விட்டது மாமரம். மாமரத்தின் துன்பத்தை காண பொறுக்காமல் கிளிப்பிள்ளையும் அணிப்பிள்ளையும் கண்ணீர் விட்டுச்சான். அவற்றுக்கு பழம் கொடுக்க முடியாமல் போய்விட்டதே என்று மாமரம் மிகவும் வருந்திச்சான். பின்னர் கிளிப்பிள்ளையும் அணிப்புள்ளையும் சோகத்தோட தத்தம் இருப்புடன் நோக்கி சென்றுச்சாம். சரி, இப்ப நீங்கள் இந்த கதையை அவதானமாக கேட்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இப்ப இந்த கதையினை நான் வாசித்து காட்ட போகிறேன். இப்ப நிறுத்த குறிகளை அனுசரித்து எவ்வாறு வாசிப்பது என்பதை நான் இப்ப உங்களுக்கு வாசித்து காட்ட போகிறேன். நீங்கள் அவதானமாக கேட்க வேணும், பார்க்க வேணும். இதன் பிறகு நான் உங்களுக்கு கேள்விகள் உங்களிடத்திலே கேட்பேன். அந்த கேள்விக்கு நீங்கள் சரியான விடைகளை எனக்கு சொல்ல வேண்டும். சரியா இல்லையா? சரி, இப்போ நீங்கள் அவதானமாக இந்த வாசிப்பினை பாருங்க. தென்றலும் சுழற்காற்றும். தொலைவிலே நின்ற அந்த மாமரம் சலசலவென்று சிலிர்த்து ஆடிக்கொண்டிருந்தது. அதன் கிளைகளிலே தங்க நிற மாம்பழங்கள் அழகாக தொங்கிக் கொண்டிருந்தன. ஓர் அணிப்பிள்ளையும் கிளிப்பிள்ளையும் அந்த மாமரத்தை நெருங்கின. அம்மா, மாமரத்தாயி, பசித்து வந்திருக்கிறோம் என்றது கிளிப்பிள்ளை. உங்களுக்காகத்தானே பழங்கள் வைத்திருக்கிறேன், நன்றாக சாப்பிடுங்கள் என்று கூறியது மாமரம். மாவம்மா, இன்று ஒரே ஆனந்தமாயிருப்பது போல் தெரிகிறதே, என்ன காரணம் என்று விசாரித்தது அணிப்பிள்ளை. பிள்ளைகளே, தென்றல் மாமா வந்திருக்கிறார், அவர் வந்திருப்பதே ஓர் இன்பந்தானே என்று கூறியது மாமரம். இரண்டு நாள் கழித்து அணிப்பிள்ளையும் கிளிப்பிள்ளையும் மாமரத்தை தேடி வந்தன. மாமம்மா, நேற்றெல்லாம் ஓவென்று அலறிக்கொண்டிருந்தாயே, ஏன் என்று கேட்டது அணிப்பிள்ளை. இது என்ன அநியாயம் மாமரத்தாயி, உன் கிளைகள் எல்லாம் ஏன் முறிந்து கிடக்கின்றன? ஐயோ, பழம் எல்லாம் கீழே விழுந்து அழுகி கிடக்கின்றனவே, ஏன் என்று பதறிப்போய் கேட்டது கிளிப்பிள்ளை. பிள்ளைகளே, நேற்று சுழற்காற்று என்கிற முரடன் வந்தான். அவன் செய்த அட்டூழியம்தான் இது என்று கூறி கண்ணீர் விட்டது மாமரம். மாமரத்தின் துன்பத்தை காண பொறுக்காமல் கிளிப்பிள்ளையும் அணிப்பிள்ளையும் கண்ணீர் விட்டன. அவற்றிற்கு பழம் கொடுக்க முடியாமல் போய்விட்டதே என்று மாமரம் வருந்தியது. பின்னர் அவை இரண்டும் தத்தம் இருப்பிடம் நோக்கி சென்றன. சரி பிள்ளைகள், இப்ப நீங்கள் இந்த வாசிப்பை அவதானமாக கேட்டீர்கள். இதுக்கு முன்னுக்கு நான் உங்களுக்கு கதையும் சொல்லி இருக்கிறேன். இந்த கதையிலே நீங்கள் இதை அவதானித்து இப்ப நான் கேட்கிற வினாக்களுக்கு நீங்க விட சொல்ல போறீங்க. சரியா? அப்ப முதலாவது வினா, மாமரம் எவ்வாறு ஆடிக்கொண்டு இருந்தது? முதலாவது வினா என்ன? மாமரம் எவ்வாறு ஆடிக்கொண்டு இருந்தது?
நீங்க விடையெல்லாம் குறிச்சு வச்சிட்டீங்களா? வடிவா அவதானமாக நீங்க கதை கேட்டிருப்பீங்க. அப்ப முதலாவது வினாவுக்கு விடை என்னன்னு நீங்க இப்ப கண்டுபிடிச்சிருப்பீங்க. சரியா பிள்ளைகள்? சரி, இப்ப பாருங்க இதுல உங்களுக்கு வினாவோட விடை எவ்வாறு எழுதுவதென்று நான் இங்கே எழுதி காட்டி இருக்கிறேன். பாருங்க, முதலாவது வினா, மாமரம் எவ்வாறு ஆடிக்கொண்டு இருந்தது? எவ்வாறு? மாமரம் சலசலவென்று சிலிர்த்து ஆடிக்கொண்டு இருந்தது. அப்ப முதலாவது வினாவுக்கு நீங்க விட எழுதி இருப்பீங்க. சரியா? இரண்டாவது வினாவை பாருங்க, மாமரத்திடம் பசி என்று கூறியது எது? இப்ப நான் கதையில முதலே சொல்லியிருப்பேன், நீங்க அவதானிச்சிருப்பீங்க. அப்போ இரண்டாவது வினா, மாமரத்திடம் பசி என்று கூறியது எது? எது? கிளிப்பிள்ளை. சரியான விடைய நீங்க சொல்லி இருக்கிறீங்க. சரி, அப்ப சரியான விடை கிளிப்பிள்ளை. இப்ப மூன்றாவது வினாவை அவதானி. மாமரம் பசி என்று கூறிய பிராணிக்கு என்ன பதிலை கூறியது? திரும்பவும் கேள்வி கேட்க போறேன், நீங்க சரியான விடைய சொல்ல போறீங்க. மாமரம் பசி என்று கூறிய பிராணிக்கு என்ன பதிலை கூறியது? இப்ப என்ன பதிலை கூறியிருக்கும்? எல்லாரும் நோட் பண்ணி வச்சுட்டீங்களா? சரி, இப்ப நாங்க இங்க பார்க்க போறோம் என்ன விடைன்றத நாங்க இப்ப பார்ப்போம். உங்களுக்காகத்தானே பழங்கள் வைத்திருக்கிறேன், நன்றாக சாப்பிடுங்கள் என்று மாமரம் கூறியது. சரியா இல்லையோ? நீங்க சொன்ன விடையும் இந்த விடையும் சரியா இருக்கா? ஓகே. இப்ப நான்காவது வினா, கிளிப்பிள்ளை எதற்காக அலறியது? இப்ப நான்காவது வினா என்ன? கிளிப்பிள்ளை எதற்காக அலறியது? அங்க அந்த மரங்கள் இந்த கிளைகள் எல்லாம் முறிந்திருக்க அந்த பழங்கள் எல்லாம் என்ன செய்து? கீழே விழுந்து எல்லாம் அழுகி போச்சு. என்ன? அப்ப அதாலதான் அந்த கிளிப்பிள்ளை அலறியது என்று நாங்க அந்த கதையில பார்த்திருக்கிறோம். சரி, இதை நாங்கள் எப்படி விடைய எழுத போறோம் என்று பார்ப்போம். கிளிப்பிள்ளை எதற்காக அலறியது? இங்க பாருங்க, மாமரத்தின் கிளைகள் முறிந்திருப்பதையும் பழங்கள் எல்லாம் கீழே விழுந்து அழுகி கிடப்பதையும் பார்த்து அது அலறியது. சரியா? உங்களோட விடையும் இந்த விடையும் சரியா? எல்லாரும் சரியா செய்திருப்பீங்க. ஓகே பிள்ளைகள், இப்ப நாங்க நான்கு வினாக்களுக்கு விடைகள் பார்த்துட்டோம். இப்ப ஐந்தாவது வினா, ஐந்தாவது வினா கேட்க போறேன், கவனமா கேட்க வேணும், விடைய நீங்க சொல்ல போறீங்க. ஐந்தாவது வினா, ஜார் அட்டூழியம் செய்ததாக மாமரம் கூறியது. ஜார் அட்டூழியம் செய்ததாக மாமரம் கூறியது. அடியா வினா கேட்டுட்டீங்களா? விடைய அடியா பார்த்து வைங்க, இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சரி, இப்ப பாருங்க அது எப்படி விடை எழுதுறதுன்றத பாருங்க. ஜார் அட்டூழியம் செய்ததாக மாமரம் கூறியது. ஜாரு அங்க சுழல் காற்று வந்தது உங்களுக்கு தெரியும், முதல் கதையில சொல்லியிருக்கிற சுழல் காற்று என்கிற முரடன் வந்துதான் அங்க அட்டூழியம் செய்ததாக அந்த மாமரம் கூறிய. இப்ப நீங்க எழுதும் போது சுழல் காற்று என்கிற முரடன் அட்டூழியம் செய்ததாக மாமரம் கூறியது. அப்ப உங்களோட விடையெல்லாம் சரியானு பாத்துட்டீங்களா? நீங்க சரியாத்தான் செய்திருப்பீங்க. நிறுத்த குறிகள், இந்த நிறுத்த குறிகள் வந்து இந்த கதையில வந்த நிறுத்த குறிகள். நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு நீங்க கட்டிருப்பீங்க நிறுத்த குறிகள்ல. ஒன்று முற்றுப்புள்ளி, அடுத்தது காற்புள்ளி, அடுத்தது வினா, அடுத்தது வியப்பு குறி, அடுத்தது மேற்கோள் குறி. இப்ப இந்த அஞ்சு நிறுத்த குறிகளையும் வச்சுக்கொண்டு இப்ப நான் உங்களுக்கு சில வாக்கியங்கள் தரப்போறேன். அந்த கதையில வந்த வாக்கியங்கள் தான் தரப்போறேன். இப்ப நீங்கள் அந்த கதையில வந்த வாக்கியங்களுக்கு எவ்வாறு இந்த நிறுத்த குறிகளை பயன்படுத்தி
அங்கே செய்ய போறீங்களன்றதை நீங்க பாருங்க. சரி, இப்ப நான் முதலாவது வாக்கியத்தை சொல்ல போறேன், நீங்க அதுக்கு என்னென்ன நிறுத்தக்குறிகள் வருமன்றதை நீங்கள் போட்டு பாருங்க. சரியா? அதுக்கு பிறகு நான் உங்களுக்கு சொல்லுவேன். முதலாவது வாக்கியம், அம்மா மாமரத்தாயே பசித்து வந்திருக்கிறோம் என்றது கிளிப்பிள்ளை. திரும்பவும் சொல்ல போறேன், அம்மா மாமரத்தாயே பசித்து வந்திருக்கிறோம் என்றது கிளிப்பிள்ளை. இப்ப நீங்கள் இதுக்கு நிறுத்த குறிகள் இட போறீங்க. சரியா? எல்லாரும் போட்டுட்டீங்களா? சரி, இப்ப சரியானதை நாங்க இங்க பார்க்க போறோம். இங்க பாருங்க, அம்மா அங்க ஒரு காட்புள்ளி, மாமரத்தாயே அங்க நாங்க விழிக்கிறோம், அப்ப அங்க வியப்பு குறி. பசித்து வந்திருக்கிறோம் என்றத கிளிப்பிள்ளை. அப்ப இங்க கிளிப்பிள்ளைன்ற கூற்று இது. ஆனதால அங்க கூற்றுக்கு நாங்கள் என்ன போட்டிருக்கிறோம்? மேற்கோள் குறியீடு போட்டிருக்கிறோம். சரியா இல்லையா? இப்ப பார்த்தீங்களா தானே, இப்ப நீங்க போட்டதும் இங்க இருக்கிறதும் சரியானதை பாருங்க, நீங்க சரியா செய்திருப்பீங்க. இப்ப அடுத்த வாக்கியம் சொல்ல போறோம், மாவம்மா இன்று ஒரே ஆனந்தமாய் இருப்பது போல் தெரிகிறது, என்ன காரணம் என்று விசாரித்தது. திரும்பவும் சொல்ல போறன், வடிவ அவதானமா கேளுங்க, அதுக்கேற்ற நிறுத்த குறிகளை நீங்க இப்ப போட போறீங்க. மாவம்மா இன்று ஒரே ஆனந்தமாய் இருப்பது போல் தெரிகிறது, என்ன காரணம் என்று விசாரித்தது. சரியா இல்லையா? போட்டுட்டீங்களா? இப்ப நான் இங்க பார்க்க போறோம். இப்ப நீங்க போட்டதும் இங்க இருக்கிற நிறுத்த குறியும் சரியானதை பாருங்க. மாவம்மா இன்று, அங்க அந்த இன்றுல ஒரு காட்புள்ளி இடுவீங்க. ஒரே ஆனந்தமாய் இருப்பது போல் தெரிகிறதே, அங்க ஒரு வியப்பு குறி. என்ன காரணம்? அப்ப என்ன காரணம்னுக்கு அங்க வினா கேள்வி வரும். இவ்வளவும் ஒருவருடைய கூற்று. ஆனதால அங்க கூற்றுக்கு நாங்கள் என்ன போடுறோம்? மேற்கோள் குறி போடுறோம். அதே மாதிரி மூன்றாவது வாக்கியத்தை பாருங்க, இதென்ன அநியாயம்? இதென்ன அநியாயம் என்று அங்கே நாங்கள் விழிச்சு கேட்கிறோம். அதால அங்கே வியப்பு குறி போடப்பட்டு இருக்கிறது. திரும்பவும் நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். திரும்பவும் கதையெண்டா நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்க. ஏன்னா திரும்ப நல்ல தீர்ப்பு இந்த கதையை உங்களுக்கு நான் இப்போ சொல்ல போகிறேன். அவதானமாக நாங்கள் பார்ப்போம். ஓர் ஊரில் ஓர் அரசர் இருந்தார். அவர் மிகவும் நல்லவர். ஒரு நாள் அரண்மனையில் விசாரணை நடந்து கொண்டு இருந்தது. ஒரு விவசாயி, அரசே என்னுடைய வயலில் ஆடுகள் வந்து மேய்ந்து பயிர்களை அழித்து விட்டன. நிறைய உழைத்து பணம் செலவு செய்து பயிரை வளர்த்திருந்தேன். இப்போது எல்லாம் போய்விட்டது. இனிமேல் நான் என்ன செய்வது? நீங்கள்தான் இதற்கு சரியான தீர்ப்பு வழங்க வேண்டும் மன்னா. யார் அங்கே? அந்த ஆட்டுக்கு சொந்தக்காரர் யார் என்று கண்டுபிடித்து அவரை அரண்மனைக்கு அழைத்து வாருங்கள். வணங்குகிறேன் மன்னா. நீதான் ஆட்டுக்கு சொந்தக்காரனா? ஆமாம் மன்னா. உனது ஆடுகள் விவசாயியின் பயிர்களை அழித்து விட்டதாமே, உண்மைதானா? உண்மைதான் அரசே, என்னை மன்னித்து விடுங்கள். விவசாயி அடைந்திருக்கும் இழப்புக்கு ஈடாக உன்னுடைய ஆடுகளை நீ அவனிடம் கொடுத்து விட வேண்டும். இதுவே எனது தீர்ப்பு. ஆகட்டும் மன்னா, அவ்வாறே செய்கிறேன்.
பொறுங்கள் தந்தையே, இந்த தீர்ப்பை வேறு விதமாக இன்னும் சிறப்பாக வழங்கலாமே. சரி மகனே, நீ இதற்கு சரியான தீர்ப்பை சொல். ஐயா, உங்களுடைய ஆடுகள் எல்லாவற்றையும் ஒரு வருட காலம் அந்த விவசாயியிடம் ஒப்படையுங்கள். அந்த ஒரு வருடத்துக்குள் அந்த ஆடுகள் போடும் குட்டிகள், பால், எரு ஆகியவற்றை விவசாயி எடுத்துக்கொள்ளட்டும். ஒரு வருடத்துக்கு பிறகு உங்களுடைய ஆடுகளை நீங்கள் திரும்பவும் வாங்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் கூறியபடியே செய்கிறேன் இளவரசே. இது சரியான தீர்ப்புத்தான். இனி நான் என்னுடைய அரச பொறுப்புகளை இளவரசனிடமே ஒப்படைக்கின்றேன். சரி வில்லியல், இப்ப நாங்கள் இந்த பொம்மலாட்டத்தினை நாங்கள் இப்போ பார்த்திருப்போம். உங்களுக்கும் இப்ப சந்தோஷமாக இருக்கும். இப்ப நாங்கள் இந்த கதையினை நான் இப்ப வாசித்து காட்ட போகிறேன். அப்ப நிறுத்த குறுகளை அனுசரித்து எவ்வாறு இதனை வாசிப்பது என்பதை நான் வாசித்து காட்ட போகிறேன். நீங்களும் அதோடு இணைந்து பார்த்து கேட்டு வாசித்து பாரு. சரியா பிள்ளையே? நல்ல தீர்ப்பு. ஓர் ஊரில் ஓர் அரசர் இருந்தார். அவர் மிகவும் நல்லவர். ஒரு நாள் அரண்மனையில் விசாரணை நடந்து கொண்டு இருந்தது. ஒரு விவசாயி தன்னுடைய வயலில் ஆடுகள் வந்து மேய்ந்து பயிர்களை அழித்து விட்டன என்று புகார் கொடுத்தார். நிறைய உழைத்து பணம் செலவு செய்து பயிரை வளர்த்திருந்தேன். இப்போது எல்லாம் போய்விட்டது. இனிமேல் நான் என்ன செய்வது? நீங்கள்தான் இதற்கு சரியான தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று அந்த விவசாயி கேட்டுக்கொண்டார். அந்த ஆடுகளுக்கு சொந்தக்காரர் யார் என்று கண்டுபிடித்து அவரை அரண்மனைக்கு அழைத்து வாருங்கள் என்று அரசர் உத்தரவு பிறப்பித்தார். சேவகர்கள் சென்று ஆடுகளின் சொந்தக்காரரை அரண்மனைக்கு அழைத்து வந்தார்கள். அரசர் விசாரித்து முடித்ததும் விவசாயி அடைந்திருக்கும் இழப்புக்கு ஈடாக உன்னுடைய ஆடுகளை நீ அவரிடம் கொடுத்து விட வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கினார். இதை பார்த்து கொண்டே அந்த மன்னரின் மகன் அமர்ந்திருந்தான். அவன் இந்த தீர்ப்பை வேறு விதமாக இன்னும் சிறப்பாக வழங்கலாமே என்று நினைத்தான். அதை அவன் தந்தையிடம் தெரிவித்தான். உடனே அந்த அரசர், சரி, நீயே இதற்கு சரியான ஒரு தீர்ப்பு சொல் என்றார். அந்த இளவரசன் ஆடுகளின் சொந்தக்காரரை பார்த்து, உங்களுடைய ஆடுகள் எல்லாவற்றையும் ஒரு வருட காலம் அந்த விவசாயியிடம் நீங்கள் ஒப்படையுங்கள். அந்த ஒரு வருடத்திற்குள் அந்த ஆடுகள் போடும் குட்டிகள், பால், எரு ஆகியவற்றை விவசாயி எடுத்துக்கொள்ளட்டும். ஒரு வருடத்திற்கு பிறகு உங்களுடைய ஆடுகளை நீங்கள் திரும்பவும் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று தீர்ப்பு கூறினான். இது சரியான தீர்ப்புத்தான். இனி நான் என்னுடைய அரச பொறுப்புகளை இளவரசரிடமே ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி அவ்விதமே செய்தார் அரசர். சரி, இப்ப நான் இதனை நிறுத்த குறிகளை அனுசரித்து வாசித்து விட்டேன். இப்போ நீங்கள் வடிவாக அவதானமாக கேட்டிருப்பீங்க. இனி இந்த கதையின் மூலமாக நான் உங்கள்கிட்ட வினாக்கள் கேட்க போகிறேன். சரி பிள்ளையா, இப்போ இந்த கதையினை நீங்கள் அழகாக
இப்போ சொன்னதை கேட்டிருப்பீர்கள். இதில் இருந்து இப்போ நான் உங்களோட கேள்வி கேட்க போகிறேன். இப்போ நீங்கள் அவதானமாக கேட்க போகிறீங்க, அதுக்கு நீங்கள் விட சொல்ல போகிறீங்க. முதலாவது கேள்வி, விவசாயி கொடுத்த புகார் யாது? விவசாயி கொடுத்த புகார் யாது? என்ன புகார் கொடுத்துருப்பார்? அங்கே விவசாயி வந்து என்ன சொன்னவன், என்னுடைய வயலில் இருக்கிற ஆடுகள்லாம் வந்து மேய்ந்து என்னுடைய பயிர்களை எல்லாத்தையும் அழித்து விட்டனன்னு அங்கே புகார் கொடுக்குற. அப்போ நாங்கள் அதை சரியான விதத்தில் எவ்வாறு எழுத போகிறோம்ன்றதை இங்கே நாங்கள் பார்ப்போம். விவசாயி கொடுத்த புகார் யாது? தன்னுடைய வயலில் ஆடுகள் வந்து மேய்ந்து பயிர்களை அழித்து விட்டன என்று புகார் கொடுத்தார். இப்போ நீங்கள் சொன்னதும் இங்கே இருக்கிறதும் சரியாக இருக்கு. சரி பிள்ளையா, ரெண்டாவது வினா கேட்க போகிறோம். அரசன் பிறப்பித்த உத்தரவு யாது? அரசன் பிறப்பித்த உத்தரவு யாது? என்ன உத்தரவு பிறப்பித்தான்? அந்த அவர் வந்து அந்த விவசாயி புகார் சொன்னோடன அந்த ஆட்டுக்கு சொந்தக்காரனை கண்டுபிடிச்சு குட்டிக்கொண்டு வாரங்கன்னு சொல்லி அந்த சேவகர்களுக்கு அவர் உத்தரவு பிறப்பித்தான். சரியா பிள்ளைகள், விடைய கண்டுபிடிச்சிட்டீங்களா? இப்ப நாங்கள் எழுதுறது அப்படி என்னதை இங்கே அவதானிப்போம். அரசன் பிறப்பித்த உத்தரவு யாது? ஆடுகளுக்கு சொந்தக்காரர் யார் என்று கண்டுபிடித்து அவரை அழைத்து வாருங்கள் என்று உத்தரவு பிறப்பித்தார். சரியா, இப்போ நீங்கள் எழுதின விடையும் இங்கே இருக்கிற விடையும் சரியா இருக்கு. மூன்றாவது வினா, அரசன் வழங்கிய தீர்ப்பு யாது? அரசன் வழங்கிய தீர்ப்பு யாது? இங்கே இரண்டு தீர்ப்பு வருது. ஏன்னா முதல் அரசன் முதலா தீர்ப்பு வழங்குற, பிறகு அந்த தீர்ப்பை மாற்றி இளவரசன் வழங்குகிறார். அப்போ இங்கே கேள்வி, அரசன் வழங்கிய தீர்ப்பு யாது? சரியா பிள்ளைகள், விடைய கண்டுபிடிச்சிட்டீங்களோ? ராய், இப்போ நாங்கள் இங்கே பார்க்க போகிறோம் என்ன விடை என்ன. விவசாயி அடைந்திருக்கும் இழப்புக்கு ஈடாக உன்னுடைய ஆடுகளை நீ அவனிடம் கொடுத்து விட வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கினார். சரியா இல்லையா? உங்களோட விடையும் இந்த விடையும் சரியா இருக்கு. நாலாவது வினாவை பார். அரசரின் மகன் அரசரிடம் என்ன கூறினான்? திரும்பவும் கேட்க போறேன் அந்த வினாவை. அரசரின் மகன் அரசரிடம் என்ன கூறினார்? இப்ப அரசன் பார்த்து கொண்டிருந்த அவ்வளவு நேரம் அந்த இளவரசன், அப்ப இளவரசன் தன்னுடைய தந்தையை பார்த்து என்ன சொன்னவர்? இப்ப அதன் விடையை நாங்க இங்க பார்க்க போறோம். தீர்ப்பை வேறு விதமாக வழங்கலாம் என்று மகன் கூறினார். சரியா, அப்ப தீர்ப்பை வேறு விதமாக வழங்கலாம் என்று கூறினான். இப்ப ஐந்தாவது வினா, இளவரசன் வழங்கிய தீர்ப்பு யார்? இப்ப நாங்க முதல் அரசன் வழங்கிய தீர்ப்பு யார் என்று பார்த்துட்டோம். இப்ப இளவரசன் வழங்கிய தீர்ப்பு யாது? ஒரு வருட காலம் உங்களுடைய ஆடுகள் போடும் குட்டிகள் பால் எரு ஆகியவற்றை விவசாயியும் எடுத்துக்கொள்ளட்டும். அப்ப ஒரு வருடத்துக்குள்ள இருக்கிற அந்த ஆடுகள் போடுற குட்டிகள் பால் எரு ஆகியவற்றை இந்த விவசாயி எடுத்துக்கொள்ளட்டும். அந்த ஒரு வருடத்தின் பின்பு நீங்க உங்களுடைய ஆடுகளை திரும்பவும் வாங்கி கொள்ளுங்கள் என்று தீர்ப்பு வழங்கினார். யாரு? இளவரசன். இளவரசன் வழங்கிய தீர்ப்பு நீங்கள் எழுதினதும் இங்க எழுதினதும் சரியான்னு பார்த்துருப்பீங்க. இப்ப எல்லாம் சரியா நீங்க செய்திருப்பீங்க. சரி இல்லையா? இப்ப நாங்க இரண்டு கதைகள் இங்கே பார்த்தோம். ஒன்று தென்றலும் சுழல் காற்றும், இரண்டாவது நல்ல தீர்ப்பு. அப்ப நாங்கள் இந்த கதைகளின் மூலமாக, நீங்க ரெண்டு கதைகள் கேட்டீங்கள், இந்த கதைகள் மூலமாக நாங்கள் நல்ல சிறந்த பண்புகளை
வளர்த்து கொள்ளக்கூடியதாக இங்கே இருக்குது. அப்போ நாம் கதைகளை நிறைய கேட்க வேணும். உங்களோட தாத்தா பாட்டி அம்மா அப்பா எல்லாரும் இருப்பினும் அப்போ ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஏற்கனவே கேட்டுக்கொண்டுதான் இருப்பீங்கள். இன்னும் நீங்கள் கதைகளை கேட்டு அதன் மூலமாக நல்ல பண்புகளை நீங்கள் வளர்த்து கொள்ள வேணும். அவ்வாறு பண்புகளை வளர்ப்பதன் ஊடாக நீங்கள் நல்லதொரு ஆளுமையுள்ள பிள்ளைகளாக நீங்கள் இந்த சமுதாயத்தில் வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்னும் ஒரு பாடப்பரப்பிலே உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன்.